10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, 520 வாக்குறுதிகள். எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி, அல்லது உங்களுடைய நமது அருமையான எடப்பாடியார் எதிர்கட்சித் தலைவர், எதிர்கட்சித் தலைவர் எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சொல்ல அத்தனையும் இந்த ஆட்சியை பற்றி கிளி கிளி கிழிக்கிறார். ஆனால் பத்திரிகையில் வரமாட்டேங்குது. ஆனால் இதையெல்லாம் மீடியாக்களை கொண்டு தடுத்து விடுகிறார்கள். அது எல்லா வகையிலும் மிக அதையும் பேச விட மாட்டாங்க. இப்பொழுது சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார், இடிய மீனை விட மோசமானாலும் அப்படி யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லுகின்ற இடம் சட்டமன்றம். ஆக கண்ணாடி சட்டமன்றம் தான் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பார்க்கின்ற கண்ணாடி. அங்கே பார்த்து அங்கே பேச அனுமதித்தால் தான் இங்கே இன்னும் நாட்டில் என்ன நடக்கிறதுன்ற தகவலையாவது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த தகவல் கூட அந்த ஆட்சியாளருக்கு சென்றடைய விடாமல் தங்கே ஒரு இரும்புத்திரை போல அங்கே தடுத்து இங்கே இவர் நமது சட்டப்பேரவை உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு இந்த பகுதியில் தொகுதியில் இப்படி ஒரு சர்வாதிகாரியே நாங்கள்லாம் சட்டம் நாளாக ஒரு 5 பேர் 6 வீடு கிட்டத்தட்ட 25 வருஷமாக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கு. 25-30 வருஷமாக இங்கே இப்படிப்பட்ட எல்லா சபை எத்தனையோ சபாநாயகரை பார்த்துருக்குறோம். இப்படி ஒரு மோசமான சர்வாதிகாரியை நாங்கள் சட்டமன்றம் இதுவரை பார்த்ததே இல்லை. காரணம், அவரையும் இங்கே திராவிட முன்னேற்ற தலைவர் இவர் ஸ்டாலின் அங்கே ஆட்டி படைக்கிறார். அங்கே அவருடைய கண்ணசவை கேட்டுத்தான் அங்கே அனுமதி கொடுப்பார் யாருக்கும். இந்த ஆட்சியை பற்றி குறை சொன்னால், ஏதாவது ஒன்றை பற்றி சொன்னால் அவருக்கு உடனே அதுக்கு யாரும் இந்த ஆட்சியை பாராட்டினாத்து மட்டும்தான் இங்கே பேச முடியும். ஆக மக்களுடைய மன்றம் அதுதான் பார்த்தார் நம்ம பொதுச் செயலாளர். இங்கே யாரையும் பேச அனுமதிப்பதில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு இங்கே வாய்ப்பே மறுக்கப்படுகிறது. ஆகவே தான் இங்கே நாம் சொல்வதிலே அர்த்தமே இல்லை. இங்கே பேச அனுமதிக்க மாட்டேன், அனுமதிப்பதில்லை. ஆகவே தான் நீங்கள் அத்தனை பேரும் மக்கள் மன்றத்தை பாருங்கள். நேரடியாக மக்களை சந்தித்து விஷயம் மக்களுக்கு இங்கே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் மட்டும் எடுத்து சொல்லுங்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சியை என்னென்ன சொன்னார்கள், என்னென்ன செய்யவில்லை என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அங்கே மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள். சட்டமன்றத்தின் மூலமாக மக்கள் இங்கே நாம் எதையும் சாதிக்க முடிய சொல்ல முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைய பொதுக்கூட்டங்கள், அங்கே கலந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால், அவர்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுல அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தா அதில் 50%, 60% நிறைவேற்றினாலே மிகப்பெரிய வெற்றி. இப்படியெல்லாம் என்ன நடக்கும், என்ன இந்த அதையெல்லாம் தெரியாமல் மக்களை நம்ப வைத்து விளம்பரம், வெற்றி விளம்பரம், இப்படி விளம்பரத்தின் மூலமாகவே ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காரு. இப்பொழுது ஒரு புதிய இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி இப்பொழுது பிஜேபியும் திமுக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்னென்னா அரசியல். இன்றைக்கு சமீபத்தில் முதலமைச்சர் அங்கே டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனார், உங்களுக்கு தெரியும். இந்த செல்ல முடித்துக்கிறேன். இன்றைக்கு திமுகவும் பிஜேபியும் கள்ளக்காதல், அது ஒரிஜினல் இல்லை, மறைமுகமாக இன்றைக்கு உறவு வைத்துக் கொண்டு ரெண்டு பேரும் இன்றைக்கி பார்த்தா ரெண்டு பேரும் போனாங்க. 45 நிமிடம் பேசினோம்னு சொல்கிறாரு ஸ்டாலின். 45 நிமிடம் மாநில அரசுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அங்கே என்ன இருக்குது? பிரதி மினிஸ்டரோட அங்கே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார், புரிந்துணர்வு ஒப்பந்தம். எனக்கு என்னுடைய ஆட்சியிலே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்னைக்கு என்னை கவிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை வந்தால் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இவர் பேசியதாகவும் எங்களுக்கு வந்திருக்க செய்தி, அதனால சொல்லி எங்களை வந்து அது செய்ததாகவும் அதற்கு இவர் ஒரு கேரண்டி கொடுத்துருக்க மாதிரி, நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க, நாங்கள் செய்கிற ஊழலெல்லாம் கண்டுக்கிறாதீங்க, நாங்கள் சிபிஐ அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பாதீங்க, இடிஇடிலாம் எங்களுக்கு அனுப்பாதீங்க, எங்களை தொழில் கட்சி கூட ஒரு பொறுப்புள்ள கட்சியாக நடத்துங்கள், நாங்களும் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாங்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். இந்த எப்படி ரெண்டு பேரும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு, அதே போல் நான் முதலமைச்சருடைய மகனை துணை முதலமைச்சராக, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை வராமல் எங்களுக்கு நீங்கள் எதையும் விமர்சனம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இங்கே ஒரு இரண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் பேசி
அங்கே அதான் தன் வெளியே சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. அதற்கு பின்புதான் அங்கே பிரதம மந்திரியை பார்த்து அதில் ஒப்புதல் பெற்ற பின்னதால் தான் இன்றைக்கு அவர்கள் சீனியர் அமைச்சரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பின்னாலும் இங்கே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கினார். டெல்லிக்கு போயிட்டு வந்து அங்கே பேசி முடித்து விட்டு பிரைம் மினிஸ்டருடைய ஒப்புதல் பெற்றப்படுறது தான் இங்கே இந்த அந்த வரைக்கும் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இப்பொழுது திமுகவும் காங்கிரஸ் இங்கே அந்த காங்கிரஸும் இன்றைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வெளிப்படையாக அறிவிக்காத கூட்டணி போல் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். ஆக மக்களை என்ன ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தோழமை கட்சியில் ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றுகின்றது அவருக்கு கைவந்த கலை. அதேபோல் இன்றைக்கு அவருடைய தோழமை கட்சிகளையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பக்கமே இதை பார்த்து காங்கிரஸ் ஏமாந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் ஆனாலும் அவர்களுக்கு உள்ளுவர ஒரு பயம், திமுகவும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு போகிறாங்க. அது இன்றைக்கும் தமிழ்நாட்டு அது என்றைக்கு வெளிப்படுமோ என்று தெரியவில்லை. இந்த பூசி இப்படிப்பட்ட நிலையிலே தான் அந்த கூட்டணி இன்றைக்கும் குற்றுயிராக குளையராக ஒருத்தருக்கொருவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு அந்த கூட்டணியை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு இருந்தாலும் இது என்றைக்கு இருந்தாலும் வெடிக்கத்தான் செய்யும். இங்கே இந்த பூசல் உட்பூசல் வெளிப்படையாக இங்கே வந்து அப்பப்போ திருமாவளவன் கொஞ்சம் காட்டுறாரு, சீனை காட்டுறாரு, ஆனால் காட்டி முடிச்சிருக்குனால தெரியும் பார்த்து ஆஃப் ஆகிக்கிறார். இப்படி எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அவர் கட்சியில் மகிழ்ச்சியாகவும் இல்லை. ஆக இந்த ஆட்சியிலே திமுக மக்கள் மட்டும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இல்லை, அதேபோல் திமுகவுடைய தோழமை கட்சிகளும் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களும் இன்றைக்கு அதிருப்தியிலே தான் இருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் அதிருப்தி அடைந்திருக்கின்ற ஒரே அதிருப்தியிலே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி தான். ஆக இப்படிப்பட்ட நிலையில் நிச்சயமாக இன்றைக்கு தமிழகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் தோழ எங்களிடம் சட்டமன்றத்தில் இருக்கும்போது சில நேரங்களெல்லாம் வெளி சில எதிர்கட்சியெல்லாம் திமுகவுடைய தோழமை கட்சியில் நிறைய பேசுவார்கள். சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு இந்த வாய்ப்புக்காக கிடைக்கிறதுக்கு தான் யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த வாய்ப்பு மிக விரைவிலேயே வந்துவிடும் அவர்களுக்கு. ஆகவே நிச்சயமாக இந்த தோழமைக்கு இந்த கூட்டணியும் நீடிக்காது. திமுக ஆட்சியும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் அவர்களை திருத்த இன்றைக்கு மக்களை மறந்துவிட்ட இந்த ஆட்சியை இந்த மக்களும் மறந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.